ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி கொத்தரங்காய் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிக்குவோம். இந்த வால் பகுதியும் தலைப்பகுதியும் கட் பண்ணிவிடுங்க. டி இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். காயை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம். இதை இப்படியே நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. காய் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். காய் நல்லா வந்துட்டுங்க. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், பூண்டு 4 பல்லி இடித்து வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை இதை கூட சேர்த்துக்கிறேன். கொத்தரங்காவை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம். காய்க்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். மசாலாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டுங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து கையால் இப்படி நசுக்கி விட்டுட்டு சேர்த்துங்க. நல்லா வாடையாக இருக்கும். கொத்தரங்காய் வாயுங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக பூண்டு சேர்த்து செய்யுங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அருமையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடிங்க. நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.